ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது ஏடிஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டேஷன் பார்ட் 2 வீடியோ தான். பார்ட் 1 ரூம்லாம் க்ளீன் பண்ணி பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கேன், அப்புறம் பெட்ரோல் பங்க்லாம் வாங்கி வச்சாச்சு. இன்றைக்கி பார்ட் 2 என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டோர் ரூமை அன்லாக் பண்ணி அதில் பொருள் வாங்கி போடுறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு கிளாஸ் ஸ்டேஷனை மூடிட்டேன், இப்போ தான் வந்து பெட்ரோல் பங்கை ஓப்பன் பண்ணுறேன். சரி, ஓப்பன் பண்ணுறோமா, பண்ணியாச்சு. மேலே அது திரும்பிடுச்சா, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். நாம் வந்து பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே சும்மா போகக்கூடாது, எவனோ ஒருத்த வரான் இருங்க, அவனை இழுத்துட்டு போயிட்டு பெட்ரோல் போட வைக்கலாம். தம்பி தம்பி, நேராக பொறுமையாக வாப்பா, இடிச்சிருக்கிடிச்சிட்டு போகிறான். இந்த பக்கம் அந்த பக்கம் ஒருத்த வரான், டேய் நில்றா 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 ஐயா ஐயா, பெட்ரோல் போட்டுக்கோங்க ஐயா, பெட்ரோல் பங்க் புதுசாக திறந்துருக்கேன், வாங்க போகலாம் வாங்க போகலாம். இவரை தொடப்பக்கட்டையை வச்சு அப்படியே இந்த காரை அப்படியே தள்ளிட்டு போயிடலாம். இருங்க, இந்த காரை வந்து தள்ளிட்டு போயிட்டு இவனை வலுக்கட்டாயமாக இன்றைக்கி நம்ம பெட்ரோல் போட வைக்கிறோம். இந்த பெட்ரோல் பங்க்கு வேறு யாருதும் கிடையாது, நம்ம பிரின்ஸிபால் இருக்கிறாரு சொட்ட சாரே, அவரோட பெட்ரோல் பங்க்கு தான். அவரால் பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு நமக்கு வித்துட்டு போயிட்டாரு. நாம் அந்த பெட்ரோல் பங்கை வச்சு கட்டி மேய்ச்சிடலாம். என்னது இது, அங்கேருந்து தள்ளிட்டு வந்தேன் ஐயா. பெட்ரோல் ஐயா 10 லிட்டர் மட்டும் போட்டு போங்க. எங்கடா போகிறேன் இவன், நேராக எங்கேயோ போனானே, டேய் எங்கடா போகிறேன், நேராக எங்கேயோ போயிட்டு முட்டிட்டான். சரி ஓகே, நீ இங்கே முட்டுறா, அப்படியே முட்டிட்டு எவ்வளோ நிற்கிறியா நிறா. சரி ஓகேங்க, நம்ம பெட்ரோல் பங்கில் என்னென்ன இருக்குன்னு அப்படியே பார்த்துருமா. இதுதான் பெட்ரோல் போடுறது. இப்புறம் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி 2 ஷோகேஸ் வாங்கி போட்டு அதில் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கி அடிக்கிருக்கேன். யாராச்சும் வர்றவங்க இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, அப்புறம் பில்லு போட்டு கொடுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் போயிட்டு எங்கே இருக்குது அவுட்டோரு, வெளியே கொஞ்சம் ஏதாச்சும் வாங்கி போடுவோமா. இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஒரு டேபிள் வாங்கி போடலாம், அப்புறம் ஒரு சேர் ஒன்று வாங்கி போடலாம். இருங்க, இந்த சேர் ஒன்று வாங்கி போடலாம். யாராச்சும் கால் வலிச்சிச்சுன்னா நாம்ளே கூட உட்காந்துக்கலாம், சேர் நமக்கு டேபிள் அவங்களுக்கு. ஓகேவா, சரி ஓகே, இதெல்லாம் வாங்கியாச்சு போதும். இதுவே $50 $150 போயிடுச்சு. நம்மக்கிட்ட காசுக்கு வெறும் $336 தான் இருக்குது. அப்புறம் பெட்ரோல்லாம் வாங்குறது காசு இல்லாத போயிடும். Level 2 பண்ணிடுமா, அதாங்க நம்ம கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து Level 2 ஆயிடுச்சு. ஐயோ, வெளியே ஒருத்தர் வந்து பெட்ரோல் போடுறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டுக்கிறாரு. சரி வெளியே போயிட்டு நம்மளுக்கு பெட்ரோல் போட்டுருவோம். ஐயா வந்துட்டேன் ஐயா. அதை யார், அதை மொட்டை கொடூரமான ஆளாக இருக்கானே, எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் ஐயா வேணும், 13 லிட்டரா போடு, 13 லிட்டர் நம்ம கிட்ட பெட்ரோல் வாங்கினா அப்படியே அடிச்சு விட்ருமா, 13 லிட்டர் 38 காசு ஐயா, வேற லெவலையா, உங்க காஸ்ட்யூமே செம்மையா இருக்கு. அடுத்த டைம் வரும்போது புள்ளக்குட்டியோட வாங்க, எந்த காலத்து காருங்கயா இது, வேற மாதிரி டிசைனாக இருக்கு. ஒருவேளை அயன்மேனுக்கு அது சொந்தக்காரராக இருப்பாரா, வித்தியாசமான காராக இருக்கு. சரி இருங்க 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 ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, ஒரு நிமிஷம், பேட்டா காசு போ தரவே இல்லையே. சரி போகுமா, அப்படியே போயிடலாமா. சரி வேணா வேணா, பெட்ரோல் பங்க் பார்த்து சொல்லி விட்ருக்கா பிரின்சிபாலு. அப்புறம் வந்துட்டு நம்மளை கேட்டுருவான், என்னடா பெட்ரோல் பங்க் வாங்கி விட்டுட்டு போனால் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருங்க, இப்போ நம்ம போயிட்டு உள்ளே அந்த சாவி ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு போகுமா. அதை எடுத்துகிட்டு, ஆஹா இங்கே ஒரு மொட்டை சார், என்ன சார் வாங்கினீங்க சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள், பில்லு போட்டலாம். உங்களுக்கு என்ன பில்லு வாங்கியிருக்கீங்க அனுப்பி விடுங்க. என்ன பொருள் வாங்கியிருக்கீங்க, ஒரு ஜூஸ் டப்பா, ஓகே, ஒரு ஜூஸ் டப்பா, 4 பொருள் வாங்கியிருக்கீங்களே, அடுத்த பொருள் என்ன சார் வாங்கியிருப்பீங்க, இது என்னது, அடுத்து ஒரு ஜூஸ் டப்பா, ஓகே ரைட்டு, இன்னொரு 2 பொருள் இருக்கான்னு தெரியலையே, அடுத்தது ஒரு மிரண்டா பாட்டிலாக பெப்சியான்னு தெரியலையே, மிரண்டாவாக தான் இருக்கும். சரி ஓகே, ஏங்க இது நான் சொல்லவே மறந்துட்டேங்க, இவ்வளோ நேரம் பார்த்துட்டு. ஆ சரிங்க சார் சரிங்க சார், போயிட்டு வாங்க, நல்லா இருக்கேன், மொட்டை சூப்பராக போட்டிருக்கீங்க பரங்கி. சரி ஓகே போயிட்டு வாங்க, எதுவும் சொல்ல விரும்பலை. சரி ஓகேங்க. ஐயோ எங்க போலீஸ்காரங்க, ஆச்சா நான் ஒரு பாயிண்ட் சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே போலீஸ்கார் வேண்டாம் சார், வாங்க சார் ஐயா, வாங்கய்யா 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 வாங்க ஐயா, இல்லை இவன் வாங்க சார், எத்தனை லிட்டர் பெட்ரோல் சார் வேணும், இவனுக்கு நம்ம பாதி பெட்ரோல் தான் அடிக்கிறோம் இன்றைக்கும், அப்படியே அவன் வண்டி போயிட்டு எங்கேயாச்சும் நின்றுட்டோம், மாம்பிள் கேட்க வரும், இவனை பாதி பெட்ரோல் தான் அடிக்கிறான். சரி ஓகே எவ்வளோன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான் முடிச்சு போ 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 போ, உனக்கெல்லாம் பாதி பெட்ரோல் தான் முழுசெல்லாம் கிடைக்காது. சரி ஓகேங்க, இது நான் சொல்ல வந்தேன்னு சொன்னால அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் பார்த்துட்டு யாருன்னா அந்த லைக்கை மட்டும் தட்டாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ எனக்காக அந்த லைக்கை மட்டும் கொஞ்சம் தட்டி விட்டுறீங்களா. சரி இப்போ நான் அந்த உள்ளே போயிட்டு ஒரு சாவி எடுத்தல, இதுதான் நம்ம ஸ்டோர் ரூமு. இருங்க, ஸ்டோர் ரூமு என்ன கண்டராகவே இருக்கோ தெரியலையே, நேற்று தான் வாங்கினேன் இது, என்னடா இது இவ்வளோ கந்தரகோளமாக இருக்குது. சரி ஓகே, இது லிவர் எடுத்தா ஓ ஆஹா, பார்த்தீங்களா இது வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வேர் ஹவுஸ். ஓகேவா, வேர் ஹவுஸ் வந்து ஓப்பன்லேயே இருந்துச்சு அப்படின்னா நிறையா திருட்டு பசங்க இந்த சைடு சுற்றிட்டு இருப்பாங்களாம், அவங்க வந்து ஓப்பன்லேயே வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற பொருளெல்லாம் வந்து திருட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, நாம் ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு, உள்ளே இருந்த அந்த பில் கட்டு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு வந்து நிறையா பொருள் வாங்கணும். நம்ம கடை வச்சுருக்கோம்ல உள்ளே விற்கிறதுக்கு, அது வந்து பொருள் ஜூஸ் பாட்டில் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கணும். அதை போயிட்டு வாங்கிடுவோம். இங்கே ஒருத்தர் யாரோ பெட்ரோல் போடுறது வந்துட்டுக்கிறாங்களே சார், ஐயா வாங்கய்யா வாங்கய்யா, உங்களுக்கெல்லாம் பெட்ரோல் கரெக்டாக அடிப்பேன், சொல்லுங்கள் எவ்வளோ பெட்ரோல் வேணும், 15 லிட்டருங்க 15 லிட்டரு $50, போயிட்டு வாங்க பெட்ரோல் அடிச்சாச்சு. மேடம் எந்த ஊருக்காரு மேடம் நீங்கள், வித்தியாசமான ஹேர் ஸ்டைலாக இருக்குது. சரி ஓகே, என்னென்ன பொருள் வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போமா. மேடம் சொல்லுங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க, 6 பொருளுங்க,
ஆறு பொருள் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் என்ன பாட்டில் இது? ஜூஸ் பாட்டில் ஒன்று, ஒரு ஜூஸ் பாட்டில், அடுத்தது ஒரு கோக் பாட்டில், அடுத்தது இன்னொரு ஜூஸ் பாட்டில், அடுத்தது மேடம் இன்னொரு ஜூஸ் பாட்டில் போடு ஆறு மாதிரி ஜூஸ் பாட்டில், அடுத்தது ஒரு கோக் பாட்டில், சரி ஓகே இது என்னது இது ஒரு கோக் பாட்டில். வா $15 தான் வாங்கி எங்க பட்டிஸ்ட்டும் வந்திருக்கோம் நம்ம கடைக்கு. ஐயா பட்டிஸ்டையா வாங்கய்யா, இந்த மேடம் முடிச்சுட்டு உங்களை பார்த்துறேன் கோச்சிக்காதீங்க மேடம். டக்குன்னு சொல்லுங்கள் மேடம், நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்குன்னு சொல்லுங்கள். டக்கு டக்குன்னு போட்டு பட்டிஸ்டா நின்றுக்கிறாரு, அவருக்கு நம்ம பார்க்கணும் எல்லாம் ஒரே அடியில் நாக் அவுட் பண்ணி விட்ருவாரு. இது ஒன்று ஓகே, ஒரு ஜூஸ் பாட்டில், கோக் பாட்டில், இது என்னது இது இந்த ஜூஸ் பாட்டில் போட்டுருவான், இந்த ஒரு ஜூஸ் பாட்டில், அப்புறம் என்னது வா 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 டக்குன்னு வா 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 வா, இது நான் முடிஞ்சா மேடம் பார்த்தீங்களா எப்படி வேற மாதிரி பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். சரி ஓகே ஓகே போயிட்டாங்க சார். பட்டிஸ்டா சார், என்ன சார் ஹேர் ஸ்டைல் இது? மண்டியை பார்த்தாவே கொடூரமாக இருக்கேன். சரி ஓகே எதுக்கு ஒம்பு, எதுவும் பேசாமல் நம்ம வந்து வாங்கிடுவோம். அப்புறம் நம்ம ஆள் கோச்சிக்கிட்டு ஆடா பாவி பட்டிஸ்டா, இந்த ஒரு டப்பா வாங்குறதா வந்தேடா, போடா வெளியே போடா, கடையை விட்டு வெளியே போடா, போடா போடா போடா, இன்னும் தள்ள முடியலையே, போடா டே போடா, கடைக்கே வராதரா நீ எல்லாம், உன்ன மாதிரி ஆள்லாம் யாரா கூப்பிட்டா? யா அங்கே பாருங்க பூரா மண்ணு மறிச்சு வந்துடுறான். ஐயா வந்துட்டீங்களா? பெட்ரோலா மேடம்? பெட்ரோலுங்களா? நான் பையனே நினச்சிட்டேன் மேடம். இருங்க எவ்வளோ லிட்டர் மேடம் பெட்ரோல்? டக்குன்னு சொல்லுங்கள். ரே யாரும் அடிக்காத போங்கடா. பெட்ரோல் மேடம் சொல்லுங்கள் மேடம், எவ்வளோ மேடம்? 5 லிட்டரா, 10 லிட்டரா, 20 லிட்டரா, 100 லிட்டரா, எவ்வளோ? 11 லிட்டரா. ஓகே மேடம் போயிட்டு வாங்க. சரி ஓகே இவங்க வந்து போ பண்ணியாச்சா? இப்போ வந்து என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, நம்ம வேர் ஹவுஸ் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வந்தோம், அங்கே போயிட்டு நம்ம வேர் ஹவுஸ்க்கு வந்து ஆர்டர் போடலாம். ஆர்டர் போட்டால் அவங்க வந்து எடுத்துகிட்டு டெலிவரி பண்ணிடுவோம். இருங்க இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே போயிட்டு வேர் ஹவுஸ்க்கு ஃபஸ்ட்டு வாங்கணும், கிளைம் பண்ணணுமா? சரி ஓகே வேர் ஹவுஸ் வந்து கிளைம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து வேர் ஹவுஸ் இருக்குது, இப்போ நம்ம வேர் ஹவுஸ்க்கு வந்து ஆர்டர் போட்டுருவோம். ஓகேவா? ஸோ என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடலாம். இது ஓப்பன் பண்ணிட்டேன் தம்பி, என்னென்ன இருக்குது? ஜூஸ் பாட்டிலு இது ஒரு 4, அப்புறம் போதும் இது ரெண்டே போதும்டா. இதுக்கே $300 ஆகுது, $200 ஆகுதா? சரி ஓகே $200 ஆகுது, இது ரெண்டே போதும், எனக்கு வேறு எதுவும் வேணாம், நீங்கள் அதை மட்டும் எடுத்துட்டாங்க. ஜூஸ் பாட்டில் விற்றுக்கலாம். வெளியே யார்? ஐயா பெட்ரோலா? இதை வந்துட்டேன் ஐயா. பெட்ரோல்னு எங்கிட்ட நீங்கள் சும்மா சொன்னாவே போதும். மேடமா? சாரி மேடம், நான் ஐயான்னு நினச்சேன். 20 லிட்டருங்க, வேற மாதிரி $64 வந்துச்சு. சரி ஓகே மேடம், அடுத்த டைம் வரும்போது கரெக்டாக வந்துடுங்க. சரிங்க இந்த பெட்ரோல் பங்க்லாம் வரட்டும். ஏய் என்னடா நீ இன்னும் இங்கே தான் நின்றுக்கிறியா? போவே இல்லையா? இறாடே ஃபஸ்ட்டு நான் கடை ஓப்பன் பண்ணும்போது உன்னை வந்து பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணும்போது 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு போடான்னு கூப்பிட்டேன். வந்தியா வரலல்ல? போ 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 கிளம்பி போ. ஏய் ஆறு நடிக்காத போடா. சும்மா பார்த்தீங்களா, ஒரு பெட்ரோல் 1 ரூபாய்க்கு போடுறதில் வந்து நின்றுட்டு இப்போ வந்து ஆறு நடிக்கிறான். போடா போய் தொலைடா டே. முன்னொரு டைம் இந்த பக்கம் வந்தேன், அவ்வளோதான், உனக்கு குளித்து விட்ருவோம் பார்த்துக்கோ. சரி ஓகேங்க, இப்போ நம்ம போயிட்டு நம்ம வேர் ஹவுஸ்க்கு தேவையானதெல்லாம் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஏங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து கம்மியாக இருக்கும் நம்மக்கிட்ட, பெட்ரோல் வந்து நம்ம பெட்ரோல் பங்க்லேயே பெட்ரோல் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு பார்ப்போமா. நம்மக்கிட்ட எவ்வளோ பெட்ரோல் இருக்குது? 15 லிட்டர் தான் இருக்கா? ஒரு ஆள் கூட வராது. சரி பெட்ரோல் வாங்கிடலாமா இல்லை 15 லிட்டரும் காலியாகிட்டு இருக்கலாம்? சரி ஓகே பெட்ரோல் வாங்கிடுவோம், பெட்ரோல் கம்மியாக இருக்குது. அப்புறம் திடீர்னு அவனா ஒருத்தருவான், ஒரு 100 லிட்டர் வாங்கிடுமா? 1 லிட்டர் வந்து $2, $200, 200 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி இல்லை, காசு இல்லையா? சரி ஓகே நாம் வந்து ஒரு 100 லிட்டர் வாங்கிடுவோம், பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில். மேடம் பெட்ரோல் ஆகிற டைமில் 2 பேர் வந்துட்டீங்களா? சரி வாங்க வாங்க. என்னென்ன வாங்கியிருக்கீங்க? 5 பொருளா? ஒரு ஜூஸ் பாட்டில், அப்புறம் ஒரு பெப்சி பாட்டில், கொக்கோ கோலாவா என்னது இது? ஓகே ஏதோ ஒன்று எடுத்துட்டா முடிஞ்சு. இதுன்னு இது ஒரு ஜூஸ் பாட்டில். ஓ $14 தானா? அடுத்த டைம் வந்து காசு அதிகமாக இருக்கிறதா வாங்கி போகிறோம். போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறாங்க. சரி மேடம் உங்களுக்கு என்ன வேணும்? இது என்னது இது? ஒரு கோக் பாட்டில். என்ன கோக் வரமாட்டேந்தே? சரி இருங்க மேடம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, இது வந்துட்டு தொடச்சிடும். ஓகேவா? போதும், ஐயோ தள்ளி விட்ருவேன். சரி ஓகே ஒரு கோக் பாட்டில், அப்புறம் இன்னொரு கோக் பாட்டில். என்ன மேடம் கோக்கே வாங்குறீங்களே? அந்த ஜூஸ் பாட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, பாப்கார்ன்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் வாங்கியிருக்கலாம். இன்க்ரீடபுளாக சூப்பர் மேடம், போயிட்டு வாங்க. அடுத்த டைம் வரும்போது இன்னும் நிறையா வாங்கணும். டேய் நீ எதுவும் வாங்கலையாடா? ஓ இவனும் மேடமா? சரி சாரி மேடம். ஓய் மீன்பாடி வண்டி. ஐயா வாங்கய்யா, பெட்ரோல் எவ்வளோக்கு வேணும்? 15 லிட்டருங்க அங்கே பார்த்தீங்களா? அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்து காலி ஆகிட்டுங்க. இப்போ வந்துட்டு நம்ம பெட்ரோல் வந்து அவ்வளோதான், பெட்ரோல் வண்டி எடுத்துகிட்டு வரான். பெட்ரோல் கேன வந்து ஓப்பன் பண்ணி விடணும், பெட்ரோல் வண்டி வந்துட்டுக்குது. ஐயா வாங்கய்யா வாங்கய்யா, பெட்ரோல் கரெக்டாக இங்கே தான் வருவான் அவன். வேர் ஹவுஸ் வண்டி வேறு, எங்கே ஏரோப்ளைன் போகுது, வேர் ஹவுஸ் வண்டியும் 120 மீட்டரில் வந்துடும், பெட்ரோல் வண்டியும் வந்துட்டுக்குது. சரி நான் ஃபஸ்ட்டு போயிட்டு பெட்ரோல் வண்டிக்கு வந்து கேட்டு ஓப்பன் பண்ணோம், வால்வே அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்ருலாம். ஓகேவா? சரி வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, போ 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 போ, வளைச்சு நிறுத்து வளைச்சு நிறுத்து. ஏய் போடா, ஆறு அடிக்காமல் போடா. இவங்க வந்து சைனாக்கார ஓடுறது பெட்ரோல் விட்டுருவா? சார் இறங்க சார், பெட்ரோல் டக்குன்னு போட்டு விடுங்க சார். நான் வந்து எனக்கு வேறு ஹவுஸில் வண்டி வந்துட்டுக்குது, போயிட்டு பார்சல் இறக்கி வைக்கணும். இல்லைன்னா அவன் அதோட போயிடுவான். டக்குன்னு போட்டுடுறா, ஏன்னா லேட் பண்ணுறாடே, எனக்கு நிற்க கூட டைம் இல்லைடா, போட்டுடுறா அவ்வளோதான்.
இன்னும் ஓப்பன் பண்ணியாச்சு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வேர் ஹவுஸ் கிளைம் பண்ணோம்ல, டே யாராமா ஆரன் அடிச்சுட்டு இறா மாறேன். ஏண்டா நீ ஒரு லிட்டர் பெட்ரோல் கூட போடலன்னு போனால் இங்கே வந்து கவுந்து படுத்துட்டு வழி விட மாட்டேன். போடா போடா, என் கடையை விட்டு வெளியே போடா, என் பெட்ரோல் ஸ்டேஷன் உள்ளே உன்ன இன்னொரு நாளை பார்க்க கூடாது. போடா 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 இறா, உன்னே அந்த காமன் சோர் வெளியே தூக்கி அடிச்சுட்டு வரணா, போ போய் தொட. அவ்வளோதான், இன்னும் ரோட்டை தாண்டி போய் விழுந்துட்டியா, வரவே கூடாதுரா இதுக்கப்புறம் நீ. சரி ஓகே வாங்க, நம்ம வந்து இப்போ வேர் ஹவுஸ் போவோம். வேர் ஹவுஸ் போகிறது மாட்ட, ஐயோ என் வேறு ஒருத்தன் பெட்ரோல் அடித்தோன்ட்டானே. சரி இருங்க, பெட்ரோல் அடிச்சுட்டு போவோமா. சரி ஓகே ஐயா. மேடமா, மேடம் எவ்வளோ லிட்டர் மேடம், டக்குன்னு இறங்குங்க மேடம். என்ன மேடம் நீங்கள், எவ்வளோ 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 சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். ஓகேங்க, ஒரு 10 லிட்டர் தான். ஆ அவ்வளோதான் முடிஞ்சு. சரி ஓகே ஓகே, போயிட்டா போயிட்டா போயிட்டா. எங்கே வந்துட்டிங்களா? சரி மேடம் சொல்லுங்கள், உங்கள் நீங்கள் என்னென்ன வாங்குறீங்க, டக்கு டக்குன்னு கொடுங்க. வேர் ஹவுஸ் போகணும், வேலை இருக்குது. 4 பொருள், ஒரு கோக் பாட்டில், அப்புறம் ஒரு ஜூஸ் பாட்டில், என்ன ஜூஸ்னே தெரியல, தேங்காய் ஜூஸ் ஆகுமா, இன்னொரு கோக் பாட்டில், ஒரு தேங்காய் ஜூஸ் டப்பா, இது ஒரு பாட்டிலா. சரி இது ஒரு பாட்டில். அடுத்தது போயிட்டா போயிட்டா போயிட்டா, டக்குன்னு போ, டைம் ஆகுது மூதேவி, போய் தொலை. நீங்கள் யார், எலிசபெத் ராணியா? மேடம் சொல்லுங்கள், நீங்கள் என்ன வாங்குறீங்க தெரியலையா? சரி ஓகே, நானே பார்த்துட்டு கொடுங்க. சரி டக்கு 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 டக்குன்னு வா. 7 பொருள் வாங்கியிருக்காங்க. ஐயோ மேடம் நான் இதை நான் வரமாட்டேந்தேன். ஐயோ மேடம் நான் வேறு, நீங்கள் பெரிய ஆள் மேடம், நீங்கள் 7 பொருள் வாங்கியிருக்கீங்க, எப்படியும் கல்லா கட்டு, ஒரு $20 வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் எவ்வளோ டாலர் வருதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இது வரைக்கும் ஒரு $5 ஸ்கேன் பண்ணியாச்சு, $6, இன்னும் ஒரு இது என்ன என்னது இது. சரி ஓகே, $18 ஓடி போயிரு. ஐயோயோ என்னங்க ஆச்சு, ஓ குப்பை தொட்டியா, குப்பை வேறு அதிகமாகிட்டு. சரி இருங்க, குப்பை அதிகமாகிட்டு க்ளீன் பண்ணிடுவோமா. அவ்வளோதான், இங்கே ஒரு மூட்டை கட்டியாச்சு. குப்பை நம்ம ஸ்டோர் ரூம்குள்ளே குப்பை தொட்டியை யாரும் அவன் மீன் எடுத்து போட்டவன். டேய் ஐய் வெளியே போ வெளியே போ, அடா பாவிகளா, எல்லாம் காலில் சேரு சகதிமாக மண்ணோடு வந்துடுறீங்களா ஸ்டோர் ரூம்குள்ளே, இப்படி இருந்தால் எவனாக வருவீங்க, இருங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்ருவோம். மீன் வேறு துடிச்சிட்டேக்குது, எவனா உயிரோடு எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கானே, எங்கே அந்த கவரு, வா உள்ளே போ. அப்புறம் இந்த குப்பை குப்பை தொட்டி இதுக்குள்ளே கொஞ்சம் இருக்குது, அப்படி ஒரு மூட்டை கட்டிடுவான். சரி இதெல்லாம் எடுத்து போட்டுருமா, குப்பை தொட்டியில் போட்டு மூட்டை கட்டிடலாம். எங்கள் ஸ்டோர் ரூம் வேறு போகலாம், வேறு வண்டி எடுத்துகிட்டு ஓடி இருக்கட்டி போகிறான், டக்குன்னு போனோம், இதை வேறு நம்ம கையிலே எடுத்துகிட்டு சுற்ற முடியாது. இங்கே வெளியே வேறு ஒருத்தன் பெட்ரோல் போட வேண்டாம். சரி தூக்கிட்டு போயிட்டு குப்பை தொட்டில் போட்டிருக்கணும், அப்படியே தூக்கி உங்கள். சரி போய் தொலை முடியப்போ, அவ்வளோதான் முடிஞ்சு. சரி மேடம் டக்குன்னு சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள், எவ்வளோ பெட்ரோலு, 5 லிட்டரா, இப்போ பாருங்கள். ஆ போயிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டாங்க, டைம் இல்லை டைம் இல்லை, போயிட்டாங்க, இப்போ தான் ஆள் இல்லாமல் இது. ஏண்டா குப்பையை எடுத்துகிட்டு போயிடுமா, அப்படியே போயிட்டு இங்கே அந்த குப்பை தொட்டில் போட்டுருவான். அவ்வளோதான், குப்பை தொட்டில் போட்டாச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டோர் ரூம் போயிட்டேன், அவன் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்தான்ல, அதை போயிட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் ரூமில் அடிக்க வச்சுட்டு வந்துடுவான். அப்படி இல்லை அப்படின்னா அவன் வந்து ரொம்ப காண்டாகி போயிட்டாலும் போயிடுவான். வந்துட்டு சார், வேர் ஹவுஸ்க்கு வந்துட்டேன், ஸ்டோரு எங்கே இருக்கு வேர் ஹவுஸு. சரி ஓகே, என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு தெரியல, தரடா தரடா, பாக்ஸ் வந்துட்டு இது. சரி நம்ம போயிட்டேன், இதை அடிக்க வச்சுருவோம், இருங்க இது ரூஃபில் அடிக்கிறோமா. சரி ஓகே கிளம்புறியாவா, உனக்கு என்ன டிப்ஸ்லாம் வேணாம் வேணாம் தானே, கிளம்பு கிளம்பு கிளம்பு, போயிட்டே இரு போயிட்டே இரு போயிட்டே இரு. ஓகே ஏறி 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 கிளம்பு கிளம்பு கிளம்பு. எங்க மறக்காமல் வந்து டோரை க்ளோஸ் பண்ணி விட்றணும், ஒரு டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. டேய் டேய் இன்னொரு டோர் க்ளோஸ் பண்ணாடா, டேய் டேய் பண்ணாடா, டேய் நில்றா, ஆடா பாவி நார பையில, டேய் என்னடா டோரை க்ளோஸ் பண்ணவில்லை, அப்படியே போயிடலாம். சரி ஓகே இங்கே போயிட்டு போகிறோம், நம்ம இந்த லாக்கை க்ளோஸ் பண்ணி விட்றோம். எல்லாம் திருட்டு பசங்க இந்த ஊரில் நிறைய பேர் இருக்காங்களா, வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாம் நம்ம பிரின்ஸ்பால் வளர்ப்பு என்ன பண்ணுறது, பிரின்ஸ்பால் பேர மாறுங்க தான் அவங்களாம். சரி ஓகே இப்போ போயிட்டேன், இன்னும் அவனாச்சும் வரானான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்டோர் ரூமுக்குள்ளே வாங்கி வச்சிட்டோம்ல, இப்போ அதை போயிட்டு நம்ம கடையில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாமா. எவனும் ஒருத்த வரானே சார், டக்குன்னு வாங்க சார், பெட்ரோல் அடிச்சுட்டு நான் போயிட்டு அந்த கேபில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், கடையில் நிறையா வேலை இருக்குது எனக்கு, உங்களை மாதிரிலாம் இல்லைண்ணா. மேடமா மேடம், உங்களெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மேடம், வாங்க மேடம் பொறுமையாக வாங்க, நீங்கள் எப்போனாலே வாங்க எப்போனாலே இறங்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம். சரி ஓகேங்களா, சரி ஓகேங்க இருங்க, இப்போ வந்து நம்ம இவருக்கு மட்டும் பெட்ரோல் அடிச்சுட்டு உங்களுக்கு, அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு எங்கே 20 லிட்டருங்க வார மாதிரி. மேடம் உங்களுக்கு 2 லிட்டர் எக்ஸ்ட்ராவே அடிச்சிட்டேன், சரி போயிட்டு வாங்க போயிட்டாங்க, போலீஸ்கார வரானே. சரி அவன் வந்தால் வந்துட்டு போகிறான், நம்ம போயிட்டேன். இந்த இது வந்து நம்ம வாங்கணும்ல, அதெல்லாத்தையும் அவங்க ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு வந்தோம்ல, அது ஃபுல்லாக எடுத்து இதில் அடிக்கிடுவோம். அவ்வளோதான், ஃபுல்லாகிடுச்சு. இனிமேல் வர்றவங்க ஃபுல்லாக ஜூஸ் பாட்டிலாக வாங்கி தள்ளுவாங்க. சரி ஒரு வழியாக நம்ம வந்து அந்த வேர் ஹவுஸை க்ளைம் பண்ணிட்டு அதெல்லாத்தையும் பொருள் வாங்கிட்டோம். இப்போ போயிட்டு ஆடா பாவிகளா, என்னடா இந்த டைமில் யாராவா, டேய் பிரின்ஸிபாலே நீ தானா, வாடா வாடா, அன்னைக்கு காசு தரலன்னு சொல்லிட்டு என்ன, எங்க இவன் என்ன திரும்ப பண்ணா அன்னைக்கு, ஏ படா நீ பேசுறதான் கேட்க முடியாது, அன்னைக்கு காசு தரலன்னு சொல்லிட்டு ஆள் வச்சு அடிச்சாங்க. நீங்கள் என்ன ஆள் வச்சு அடிச்சதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்களா, part-1 வீடியோ வந்து பிளேலிஸ்ட் இருக்கு, ஓகேவா, நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன், போயிட்டு பாருங்கள். part-1 அவனுக்கு நான் காசு தரணும்னு சொல்லிட்டு ஆளை வச்சு அடிச்சிட்டான். அப்போது இவன் எப்பேற்பட்ட வில்லத்தனமாக இருக்கணும் அந்த பிரின்ஸிபாலே, பிரின்ஸிபாலே இருக்கட்டும்னா உனக்கு. சரி ஓகேங்க, ரொம்ப இருட்டு கட்டிக்கிச்சு, நம்ம வந்து இப்போது இது க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டேன்,
நாம் வந்து part-3 போட ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. எல்லாம் போங்கடா, வண்டி நான் ஸ்டேஷனே க்ளோஸ் பண்ணிட்டேன். பெட்ரோல் ஸ்டேஷனை என்ன என்ன கிளம்பு நாளைக்கு வா, நாளைக்கு வா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ வரணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் வந்து part-2 வேணா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏய் ஆறு நடிக்காமல் போங்கடா. சரி ஓகே காய்ஸ், அடுத்த பாட்டில் செஞ்சுக்கலாம். அன்டில் தென் பாய், டேக் கேர்.